Welcome to Tanishka Princess Kitchen. Hi friends. இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கடை பார்க்க போறோம். இப்போ நம்ம கடைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாராம். அவர் ஒரு நாள் விமான பயணத்துக்காக கிளம்பி போயிட்டு இருந்தாரு. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சாம். அவசர அவசரமா போய் எப்படியோ விமானத்துல ஏறிட்டாரு. அவருக்கு ஒரு பக்கம் லேடியும் இன்னொரு பக்கத்தில் ஒரு சிறுமி உட்காந்துருந்தா. அவருக்கு அந்த சிறுமியை பார்க்கும்போதுலாம் அவருடைய பொண்ணை பார்க்குற மாதிரி நினப்பு வந்துரு. அந்த சிறுமி அமைதியாக கலர் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த பெரியவரும் அந்த சிறுமிக்கிட்ட, உன் பேர் என்ன, நீ என்ன படிக்கிற, இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம கேட்குற கேள்வியை அவர் கேட்டுட்டு இருந்தார். அந்த சிறுமியும் பதில் சொல்லிக்கிட்டே கலரிங் பண்ணிகிட்டு இருந்தா. அவர் மனசில் இந்த சிறுமி எப்படி தனியாக பயணம் செய்கிறான்னு ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த சிறுமிக்கிட்ட அவர் கேட்கல. அந்த சிறுமி தனியாக பயணம் செய்கிறதுனால அந்த பெரியவர் அவர் மனசில் அந்த சிறுமியை டேக் கேர் பண்ணி பத்திரமா அமுச்சு விடணும்னு நினச்சாரு. அந்த பெரியவருக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அதனால அவர் அந்த மாதிரி நினச்சாரு. ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு விமானம் ஆற ஆரம்பிச்சிச்சு. பைலட் ஸ்பீக்கரில் சொல்கிறாரு, எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுட்டு சேஃபாக இருங்க. கிளைமேட் சரியாக இல்லாமல் இருக்கிறதுனால விமானம் இப்படி ஆடுது, அதனால சீட் பெல்ட் போட்டு பத்திரமா இருங்க. அடுத்த ½ hour விமானம் அடிக்கடி குலுங்கிக்கிட்டே இருந்தது. எல்லாருக்குமே பயம் வந்துடுச்சு. அந்த பெரியவர் பக்கத்தில் அந்த லேடி கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. நிறையா பேர் உயிர் பயத்தில் அழுதுகிட்டு வர இருந்தாங்க. இவ்வளவும் நடந்துட்டு இருக்கும்போதும் அந்த சிறுமி அமைதியாக தான் உட்காந்துருந்தா. அவள் கலரிங் பண்ணிட்டு இருந்ததுனால அவளுடைய கலரிங் பொருட்களெல்லாம் அவளுடைய பேக்கில் போட்டுட்டு அமைதியாக உட்காந்துருந்தா. அந்த பெரியவருக்கும் இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சின்ன பொண்ணு எப்படி இவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்கா? கொஞ்ச நேரம் கழித்து பைலட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தரையிறங்கிடுவோம். பைலட் அதை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னே அப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. பைலட் சொன்னதை கேட்டதுக்கப்புறமா அந்த பெரியவர் தான் அந்த சிறுமிக்கிட்ட கேட்டாரு, பெரியவங்களாம் இங்கே பயந்துக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ சின்ன வயசில் நீ எப்படிமா இவ்வளோ தைரியமாக அமைதியாக இருந்த அப்படின்னு அந்த சிறுமிக்கிட்ட கேட்டார். அந்த சிறுமி சிரிச்சுக்கிட்டே, பைலட் என்னுடைய அப்பா, எனக்கு தெரியும் அவர் எப்படியாவது என்னை பத்திரமா தரையை இறக்கி விட்டுருவார். அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு பதில் சொன்னான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அந்த சிறுமிக்கு அவளுடைய அப்பா மேலே இருந்த நம்பிக்கை நம்மள பலருக்கு நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நம்பிக்கையாக நம்ம ஒரு செயலை செஞ்சோன்னா வெற்றிகரமாக அது முடிஞ்சிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்.